வணக்கம். ஓம் துளிக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருசாயினி ஒரு திருராசன். யாழில் இந்து சமய அறநெறி கல்வி பாட திட்டம் தொடர்பான கருத்தரங்கு நடைபெற்றது. இந்து சமய கலாசார அலுவல்கள் திணைக்களத்தால் இந்து சமய அறநெறி கல்வி பாட திட்டம் தொடர்பான கருத்தரங்கு நேற்று யாழ்ப்பாணத்தில் நடாத்தப்பட்டது. இந்து சமய கலாசார அலுவல்கள் திணைக்குழு பணிப்பாளர் யாழ்ன அனிருத்தனின் தலைமையில் யாழ் மாவட்ட இந்து சமய அறநெறி பாடசாலை ஆசிரியர்களை ஒன்றிணைத்து இடம்பெற்ற இக்கருத்தரங்கில் வரவேற்புரையினை இந்து சமய கலாசார அலுவல்கள் திணைக்குழு அறநெறி கல்வி உதவி பணிப்பாளர் கேமலோச்சினி குபரன் நிகழ்த்தினார். தொகுப்புரையினை அபிவிருத்தி உத்தியோகத்தர் மாவண்டா ஆனந்த லட்சுமி நிகழ்த்தினார். வளமாளர்களாக சைவ புலவர் வையனா கஜேந்திரா மற்றும் பாவண்ணா சுதாகரன் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். யாழ்ப்பாணம் தெல்லிப்பிள்ளை வீமன் காமம் ராஜராஜேஸ்வரி அம்பாள் திருக்கோவிலில் சொற்பொழிவு இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பிள்ளை வீமன் காமம் வடக்கு குருந்தடி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் திருக்கோவிலின் வருடாந்த அலங்கார உற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு சொற்பொழிவு நடைபெற்று வருகிறது. ஆலய பிரதான மண்டபத்தில் கடந்த 19ஆம் தேதி தொடக்கம் நேற்று வரை சிறப்பு சொற்பொழிவு நடைபெற்றது. சிவநதி பிரகாசர் சமய யோதி கதிர்காமன் நிஜலிங்கம் ஒழுங்கமைப்பில் சொற்பொழிவு இடம்பெற்றது. நேற்று தினம் சைவ புலவர் பிரசங்க பூஷணம் சேனாத்தானா குமரன் சிவசின்னங்கள் எனும் விடுபொருளில் சொற்பொழிவு நிகழ்த்தினார். சொற்பொழிவிலிருந்து மாணவர்களிடம் வினாக்கள் தொடுக்கப்பட்டு பாராட்டு பரிசல்கள் வழங்கப்பட்டன. மட்டக்களப்பு கிரான் சித்தி விநாயகரில் நேற்று விசேட வசந்தம் விடுவோம் தீபாராதனை இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்டம் கிரான் ஸ்ரீ சித்தி விநாயகர் தேவஸ்தான வருடாந்த உற்சவத்தை முன்னிட்டு நேற்று விசேட வசந்த மண்டப தீபாராதனை உள்வேதி உற்சவம் என்பன இடம்பெற்றன. பிரதிஷ்டா பிரதம குரு சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தலைமையில் நடைபெற்ற பூஜையில் பெருந்திரளான அடியார்கள் கலந்து இறை வழிபாடு செய்தனர். இத்துடன் இந்த செய்திகளை நிறைவு பெற்றது. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.